தமிழர்களோட முக்கியமான இனிப்பா இருக்கிறது கடலை மிட்டாய். சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த இனிப்பு எல்லாருடைய உடம்புக்கும் நன்மை செய்யக்கூடிய இனிப்பு. அதனாலதான் இப்ப பள்ளிக்கூடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்நாக்ஸ்லயும் சரி விழாக்கால இனிப்புகள்லயும் சரி கடலை மிட்டாய்க்கு முதலிடம் கொடுக்கறாங்க. கடலை மனித இனம் உண்ணக்கூடிய மிக பழமையான உணவுகள்ல ஒண்ணு. நிலக்கடலின் தாயகம் தென் அமெரிக்க நாடான பிரேசில் மற்றும் பெரு அப்படின்னு கருதப்படுது. தென் அமெரிக்கால இருந்து கடலை ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு கடலை போர்ச்சுக்கல்ல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புறாங்க. கடலையை கொண்டு செய்யப்படக்கூடிய உணவுகள் ஏராளமா இருந்தாலும் அதுல உலக அளவுல எல்லாராலையும் விரும்பப்படுறது கடலை மிட்டாய் தான். கடலை மிட்டாய் அப்படிங்கிறது உடைத்த நிலக்கடலை கருப்பட்டி அல்லது வெல்லம் கொண்டு செய்யப்படுது. வட இந்தியால சிக்கி அப்படிங்கிற பெயர்ல இந்த இனிப்பு வெவ்வேறு மாறுதல்களோட செய்யப்படுது. இதே மாதிரி தின்பண்டம் தென் அமெரிக்க நாடுகள்லயும் உண்ணப்படுது. தமிழ்நாட்டுல மதுரை கோயில்பட்டி இங்கெல்லாம் கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. உடைத்த நிலக்கடலைய கருப்பட்டி பாகுல சேர்த்து தேங்காய் துருவலையும் கலந்து செய்யறாங்க. கருப்பட்டி மிகுதியா கிடைக்காத பகுதிகளில் வெல்லம் சேர்த்துக்கிறாங்க. கட்டங்கட்டமா வார்த்து உருண்டைகளா பிடிச்சும் வைக்கிறாங்க. சிலர் மனம் கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறாங்க. கடலையில அதிக அளவு புரதச்சத்து இருக்கு. இதுதான் கடலை மிட்டாயோட எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படையா இருக்கு. அதனால கடலையும் வெல்லமும் சேர்ந்து அதிக புரதம் இரும்பு செலினியம் சத்துக்களை கொண்ட ஒரு சிறந்த உணவா வந்து கடலை மிட்டாய மாத்துது. கெட்ட கொழுப்பு இல்லாத கடலை மிட்டாயை விட குழந்தைகளுக்கு சிறந்த இனிப்பு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடலை மிட்டாய குழந்தைங்க சாப்பிடும் போது அவங்களோட தசைகள் உறுதியாகும், மூளையோட செயல்பாடுகள் ஊக்குவிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அதிக புரதம் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க கூட கடலை மிட்டாய் சாப்பிட்றதுனால அதிக அளவு பாதிப்புகள் இருக்காது. நிலக்கடலை இருக்கக்கூடிய வைட்டமின் பி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது. தசைகளோட வலிமைக்கும் இது காரணமா இருக்கு. உடலின் வளர்சிதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசத்தை இது அதிகரிக்குது. குறிப்பா உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறந்த எனர்ஜி தரக்கூடிய உணவா கடலை மிட்டாய் இருக்கு. மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு தான் நிலக்கடலில் அதிகம் இருக்கு. நிலக்கடையில் இருக்கக்கூடிய தாமிர சத்து நமது உடல்ல எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சு நன்மை செய்யக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை அதிகப்படுத்துது. நிலக்கடலையில ட்ரைடோஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அமினோ அமிலம் இருக்கு. இது மூளையோட நரம்புகளை தூண்டி செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் வேதிப்பொருள் சுரக்க காரணமா இருக்கு. இதனால மன அழுத்தமும் குறையுது. அது மட்டும் இல்லாம கடலையில் இருக்கக்கூடிய விட்டமின் பி மூளையின் செயல்பாட்டை தூண்டுறதோட நினைவாற்றலையும் அதிகரிக்குது. நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு ஒரு நல்ல டானிக் அப்படின்னே சொல்லலாம். குறைஞ்சபட்சம் வாரத்துல 4 நாட்கள் நிலக்கடலை சாப்பிட்றதுனால இதே நோய்களை தடுக்க முடியும். கடலையில அதிக அளவு புரோட்டீன் இரும்பு சத்து துத்தநாகம் மெக்னீசியம் மற்றும் விட்டமின் டி நிறைஞ்சிருக்கு. அதாவது நான்வெஜ் சாப்பிட விரும்பாதவங்க அதுக்கு பதிலாக நிலக்கடலையே சாப்பிடலாம். இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் முதுமையை தள்ளி போடுறதோட இளமையை பராமரிக்கவும் ரொம்ப உதவுது. நிலக்கடலையில இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் வர்றதை தடுக்கிறதோட இளமையை பராமரிக்கவும் உதவுது. நிலக்கடலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆண்கள் பெண்களுக்கு மலட்டு தன்மை ஏற்படுற வாய்ப்பை குறைக்குது. குறிப்பா நிலக்கடலையில ஃபோலிக் ஆசிட் அதிக அளவுல இருக்கிறதுனால பெண்களோட இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குது. இதனால பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேறு ஏற்படுறதோட மார்பக கட்டி ஏற்படாம தடுக்குது. எளிய சைவ உணவை வலியுறுத்திய காந்தியடிகள் உடல் வலிமைக்கு முன்னிறுத்தியதும் கடலையை தான். ரத்த தானம் செய்யக்கூடியவர்களுடைய உடனடி சக்திக்கு கடலை மிட்டாய் தர்றதையும் நம்ம பார்த்திருப்போம். வீட்டுல கடைசி கல்யாணம் அப்படின்னா விருந்துல அதுக்கு அடையாளமா கடலை மிட்டாய் வைப்பாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லா கல்யாணத்திலயும் விருந்துல கடைசியா கடலை மிட்டாய் வச்சிருக்காங்க. அது மருவி கடைசி கல்யாணத்துல கடலை மிட்டாய் வைக்கணும் அப்படின்னு மாறி இருக்கு. விருந்துல கடைசியில கடலை மிட்டாய் வைக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நாம சாப்பிடுற எல்லா உணவோட சத்துக்களும் கடலை மிட்டாயில மொத்தமா நிறைஞ்சிருக்கிறதுனால கடலை மிட்டாய நிறைவின் அடையாளமா தமிழர்கள் கருதி இருக்காங்க. அதனால கடலை மிட்டாய் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நிறைவான அனுபவம். கடலை மிட்டாயில இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நல்ல தரமான கடலை மிட்டாய் கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சர்மமான விஷயமா இருக்கு. தென் தமிழகத்துல மதுரையில அதை சிறந்த முறையில தயாரிச்சு உலகெங்கிலும் கிடைக்கிற வகையில கணேச விலாஸ் கடலை மிட்டாய் நிறுவனத்தார் கொடுத்துட்டு இருக்காங்க. கணேச விலாஸ் கடலை மிட்டாய்களை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ வாழ்த்துறோம். இந்த வீடியோவை வழங்கியோர் 70 ஆண்டு கால பாரம்பரிய சுவையல் கணேச விலாஸ் கடலை மிட்டாய் மதுரை.